மகிழ்ச்சி நிகழ்ச்சியான ஒரு இடத்துல நிக்கிறேன்னு நினைக்கிறேன். ட்ரெய்லர் பார்த்தோம். தொடர்ந்து பெண் பிள்ளைகள் பாதுகாப்பு பரப்புரை, வீடு திரும்பாத போராட்டம்னு அறிவிச்சுட்டு 3 ஆண்டுகளாக நான் வீட்டுக்கே போகலை. 10 லட்சம் மாணவர்களை சந்தித்து தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டிருக்கிறேன், இனி ஒரு பெண் பிள்ளை வன்கொடுமையால் இறந்துவிடக் கூடாது, இன்னொரு அனிதா கல்வி கிடைக்கலங்கிறதுக்காக இந்த நாட்டில் செத்துறக்கூடாது, தற்கொலை தீர்வு கிடையாது, எப்படியும் ஜெயிப்போம், வாய்ப்பு இருக்குன்னு தொடர் பரப்புரையை மேற்கொண்டிருக்கிற தளத்தில் இன்றைக்கு இந்த படத்தை பார்த்தபோது அதில் இருக்கிற சில காட்சி அமைப்புகளை பார்த்தபோது கொஞ்சம் நெகிழ்ச்சியாக இருக்கு. சரியாக தான் விதைச்சுக்கிட்டு இருக்கோம், அது முளைக்க வேண்டிய இடத்துல முளைக்குங்கிற நம்பிக்கையை இந்த ஒரு 5 நிமிடம் எனக்கு தந்தது உண்மை. ஒளிப்பதிவாளர் ஷமீர் அப்படின்னு நினைக்கிறேன், அவருக்கு முதல்ல என்னுடைய பாராட்டு. கை தட்டிடலாம் நம்பிக்கையோட. என்ன காரணம் அப்படின்னா, நானும் ரொம்ப கவனிச்சு பார்த்தேன், ஹீரோயின் வந்து பெரும்பாலும் ஆஃப் சாரி போட்டிருக்காங்க. ஆட்டம்னா நல்ல குத்தாட்டம், முழுதும் படம் முழுதும் காட்சி முழுதும் நல்ல டான்ஸு, ஒரு இடத்தில் கூட தொப்புள் தெரியும் அப்படிங்கிற காட்சி அமைப்பே படத்தில் இல்லை, கேமரா ஃபோக்கஸ் ஆகவே இல்லை. நடிக்கிற நடிகைகளுடைய உறுப்புகளை மையப்படுத்தி தான் தமிழ் சினிமா நகர்ந்து போய்கிட்டு இருக்கோ, அதை நோக்கி தான் சம்பாத்தியம் வியாபாரம் நடந்து கொண்டிருக்கிறதோ என்று பல தளங்களில் பிள்ளைகளுக்கு நான் வலியுறுத்தி சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்படி இல்லை, தொப்புள் என்பது, அந்த தொப்புள் கொடி என்பது இந்த உலகத்தில் பெரிய ஒரு உயிர் இன்னொரு உயிருக்கு கைமாறு செய்ய முடியும்னா அந்த தொப்புள் கொடி தான். நம்மலாம் சுதந்திர தினம் குடியரசு தினம் என்னைக்காவது ஒரு பாட்டில் பிளட் டொனேட் பண்ணிட்டு உடனே நம்ம ஃபேஸ்புக்கில் எல்லாத்துலேயும் போட்டு எத்தனை லைக் வந்திருக்கு, எத்தனை கமெண்ட் வந்திருக்கு, எவ்வளோ பேர் பாராட்டியிருக்காங்க, அங்கீகாரம் தேடுவோம், ரத்த தானம் பண்ணியிருக்கேன்னு. ஆனால் ஒரு தாய் அந்த தொப்புள் கொடியின் வழியாக நொடி நொடியாக 300 நாட்கள் உள்ள இருக்க கருவுக்கு ரத்தத்தை கொடுத்து கொண்டே இருந்திருப்பா, அதுதான் தொப்புளினுடைய அடையாளம், அதுதான் தொப்புளினுடைய வரலாறு. உலகத்திலேயே அதிக முறை ரத்த தானம் செய்தவர் யாருன்னு யாராவது கேட்டா விக்கிபீடியாவை தேட வேண்டியதில்லை, யோசிக்காம சொல்லலாம், உலகத்திலேயே அதிக முறை ரத்த தானம் செய்தவள் 300 நாட்கள் தன் வயிற்றில் வைத்து என் தாய் எனக்கு கொடுத்தாள்னு மறக்காம சொல்லலாம். அதை கண்ணியப்படுத்தியதற்காகவே சமீருக்கும் அந்த கேமராவுக்கும் பெரிய வாழ்த்தும் வணக்கங்கள். எனக்கு ரொம்ப ஆறுதலா இருந்துச்சு. ஏன்னா என்னுடைய முகநூல் பக்கத்துல நேத்தே போட்டுட்டேன் பதிவு, குழலி படக்குழுவிற்கு வாழ்த்து அப்படின்னு பதிவு போட்டுட்டு வந்துட்டேன். ஒரு பதட்டம் இருந்துட்டே இருந்துச்சு, தமிழ் சினிமா என்ன மாதிரியாக வந்திருக்குமோ அப்படின்னு ஒரு சின்ன பதட்டத்தோடு தான் நான் காட்சிகளை பார்த்தேன். இன்னொரு செய்தி, இயக்குனருக்கும் கதையை உருவாக்கியவருக்கும் அரசு பள்ளி சீருடையில் ஹீரோ ஹீரோயினை காமிச்சாங்க, அதுக்காக ஒரு நன்றி ஒரு பக்கம் சொல்லிடுவோம். ஏன் அங்கிருந்தெல்லாம் சினிமாவுக்கு வர முடியாதா, அங்கிருந்தெல்லாம் மேலே வர முடியாதா, இது காதல் சார்ந்த திரைப்படம் என்று கவிஞர் பதிவு செய்தார்கள். எனக்கு சொல்லப்பட்ட செய்தி, இது கல்வி சார்ந்த படம். நான் முழுசும் பார்த்தேன், பாடல்கள் பார்த்தேன். இசையமைப்பாளர் உதய், அவர் எப்படி இசையமைச்சார், எவ்வளோ அருமையாக இருந்தது, கேட்குறதுக்கு அவ்வளோ ரம்யமாக இருந்துச்சு, அதையெல்லாம் தாண்டி நான் அறிந்த வகையில் ஒரு நல்ல மனிதன், ஒரு நல்ல மனிதனிடத்திலிருந்து நல்ல இசை வந்தே தீரும், நல்ல மனிதனிடத்திலிருந்து நல்ல கலை பிறந்தே தீரும், அதில் மாற்றுக்கிறதுலே ஒரு பெரிய வாழ்த்து. முதல் படம் நிறைய செய்யுங்க இதை போல, அருமையான இசை, அதில் அந்த கல்யாணம் பாட்டில் பாடின அந்த பாடகியினுடைய குரலும், எவ்வளவு கடினப்பட்ட தளத்திலிருந்து அவங்கெல்லாம் வந்தாங்கன்னு எனக்கு தெரியும். அவர்களுக்கெல்லாம் இந்த களம் இருக்கும்போது ஒரு நம்பிக்கை பிறக்கிறது, கிராமங்களில் இருந்தும் அரசு பள்ளிகளில் இருந்தும் அந்த இடத்துலருந்தும் கல்வியை நோக்கி உயர முடியுங்கிற விஷயத்தை இந்த படம் பேசுது. ரெண்டாவது, ஒரு பதட்டமும் உள்ள வந்துச்சு, ஐயோயோ படிக்கிற பிள்ளைகள் காதல் செய்வதை போல காட்சியை வைக்காதீங்கன்னு பேசுறோமே, மறுபடியும் யூனிஃபார்ம்ல பிள்ளைகளினுடைய காதல் காட்சி தானே இங்க படமாக்கப்பட்டிருக்குன்னு ஒரு பதட்டம் இருந்தது. அந்த பதட்டத்தை முழுவதும் அந்த ட்ரெய்லரினுடைய கடைசியில அந்த ஹீரோயின் பேசுற மாதிரி ஒரு வசனம் வச்சாங்க, அந்த ட்ரெய்லர்லயே நொறுக்கிட்டாங்க. இந்த இடத்துல இருந்து அடிமையா இருக்கணும்னு சொல்லப்பட்ட இடத்துல இருந்து, காலம் காலமா நீ இப்படிதாண்டா இருக்கணும் சொல்லப்பட்ட இடத்துல இருந்து, பேனாவை பிடிச்சி எழுதணும் ஒசரணும்னு நாங்க எழுந்து நிச்சா உங்களுக்கு வலிக்கத்தாண்டா செய்யும், எனக்கு ஒரு கனவு இருக்குன்னு அந்த பெண் பிள்ளையை பேச வச்சாங்கல்ல, ஒரு காதல்
இதை செய்ய வைக்கும்னா அந்த காதலை நாம் வாழ்த்துவோம். எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அது எப்படி படிக்கிற வயசுல காதல் வரலாம்? பெரிய பதட்டம் இன்னைக்கு சமூகத்துல இருக்கு, பெற்றோர்கள்ட்ட இருக்கு. 13 வயதில் பாலியல் ஹார்மோன்கள் வேலை செய்ய தொடங்கியதில் இருந்து கட்டாயம் காதல் என்ற உணர்வு வரத்தான் செய்யும். அதுல மாற்று கருத்தே இல்லை. அதை எப்படி எதிர்கொள்வது அப்படின்னு நம்ம சொல்லி கொடுக்கறதுல நடக்கிற பிரச்சனை தான் இன்னைக்கு நாட்டில் இருக்க எல்லா வன்கொடுமை சிக்கல்களும். அப்படி பார்க்கும்போது இந்த திரைப்படம் ஒரு புரட்சியை கல்வி என்கிற தளத்தில் செய்திருக்கிறது என்று நான் நம்புகிறேன். இயக்குனருக்கு பெரிய வாழ்த்து. என்னன்னா, இதே போல முதல் திரைப்படங்கள் செய்யும் போது இத்தனை நேர்த்தியோடு இத்தனை கண்ணியத்தோடு எல்லாத்தையும் நம்ம பதிவு பண்ணி கொண்டு போயிடுறோம், போக போக அப்படி இருக்க மாட்டாங்களே அப்படின்னு இல்லாம தொடர்ந்து கலை என்ற தளத்தில் பெயருக்கு தகுந்ததை போல இந்த இயக்குனர் இந்த சமூகத்துக்கான படங்களை தொடர்ந்து விதைக்கட்டும். இந்த இசையமைப்பாளர் சமூகத்துக்கான இசையை தொடர்ந்து கொடுக்கட்டும். அருமையான வரிகளை தந்த பாடலாசிரியர்களுடைய பதிவுகளை பார்த்தோம். பாடல் பாடினவங்களுடைய குரல் எல்லாத்திலையுமே கிராமங்களும் கிராமத்தின் அடித்தளமும் பதிவு செய்யப்பட்டிருக்கு. பெரிய மகிழ்ச்சி இன்னொன்று என்னன்னா, எந்த பாட்டிலையும் வெளிநாட்டுக்கு போகலை, பெரிய அளவிலான பொருட்செலவு செய்யலை, எளிமையால் சாதிக்க முடியும் என்று இந்த படம் வந்திருக்கிறது. தாமதமாக இருந்தாலும் கூட தரமாக வந்திருக்கிறது என்பதற்காக ஒரு சமூக ஆசிரியரின் வாழ்த்துக்களை பதிவு செய்கிறேன். காதல் என்பதால் சாதி ஒழியுமா இல்லையா என்று எனக்கு தெரியாது. நான் அம்பேத்கரை படித்துக் கொண்டிருக்கிறவள். கல்வியால் கட்டாயம் சாதி ஒழியும், அதை இந்த படம் பேசட்டும். குழுவினருக்கு வாழ்த்தும், வணக்கங்கள்.